நம்ம அன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா தக்காளி பறிச்சதை பார்த்தோம்ல. இன்னைக்கு வந்து நான் வந்து நம்ம மாடி தோட்டத்துல காய்ச்சிருக்க கத்திரிக்காவை பறிக்க போறேன். பாருங்க, மூணு கத்திரிக்காய் ஒரே ஸ்டெம்ல சூப்பரா பூத்துருக்கு. பறிச்சிடலாம். அதுல வந்து மூணு அடுத்த முட்டு வேற இருக்கு, காய் வந்து விட்டுருக்கு பாருங்க. ஸோ மூணு கத்திரிக்காய், அப்புறம் இன்னொரு செடியில் ஒரு கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு, அதையும் எடுத்தாச்சு. இப்போ பாருங்க, வெண்டைக்காய் காய்ச்சிருக்கு, வெண்டைக்காவும் பறிச்சுக்கிறோம். இதுக்கு பேர் வந்து கஸ்தூரி வெண்டை. நல்லா மணமாக சூப்பராக இருக்கும், டேஸ்ட் அருமையாக இருக்கும் கஸ்தூரி வெண்டை. இது கொஞ்சம் பிஞ்சு தான், இருந்தாலும் பிஞ்சியாக சாப்பிட்லான்னு பறிக்கிறோம். இன்னொரு ஒன் மோர் வெண்டைக்காய். இப்போ நம்ம இது தோட்டத்தில் பறிச்ச கத்திரிக்காய் எடுத்துட்டு வந்தோம் இல்லையா, அதை போட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் புளிக்குழம்பு வைக்க போகிறோம். அதோடு சேர்த்து கொஞ்சம் மொச்சையும் ஊற வச்சுருக்கேன், மொச்சையும் போட்டு புளிக்குழம்பு. ஸோ எப்படி இருக்குன்னு வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ சட்டி காய வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு, தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். இன்னைக்கு ஆர்கானிக் குழம்பு. கடுகு வெடிச்சிருச்சு, ரெண்டு வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு வெங்காயம், தேவையான அளவு பச்சை மிளகாய், தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நம்ம நேற்று பறிச்சோம்ல கஸ்தூரி வெண்டை, அதை வந்து இந்த பாருங்க அழகாக வெட்டி வச்சுருக்கு, அதை ஆட் பண்ணி அதை வதக்கி விட்டுருவோம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அடுத்த காய்கறி சேர்க்கலாம். இது நம்ம மாடி தோட்டத்தில் காய்ச்ச அதலக்காய், ஓகேவா? இதையே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது இது வதங்கும் போதே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, கத்திரிக்காய் முருங்கைக்காய் ஆட் பண்ணிடுவோம். வதங்கின அப்புறம் தக்காளி ஆட் பண்ணுவோம். கத்திரிக்காய், இப்போ முருங்கைக்காய் வந்து நம்ம வீட்டுக்கு கீழே உள்ள மரத்தில் உள்ளது, அதுவும் ஆர்கானிக்கான முருங்கைக்காய். பாருங்கள், நல்லா இது வதங்கிருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணிடலாம் அப்படி அப்படின்னா, தக்காளி ஆட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிடுவோம். நீங்கள் பார்த்தீங்க, தக்காளி வந்து நம்ம தோட்டத்தில் காய்ச்ச தக்காளி, மாடி தோட்டத்தில். பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கா? வயலட் கலர் கத்திரிக்காய், பச்சை கலர் முருங்கைக்காய், ரெட் கலர் தக்காளி, அப்படியே சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது. இது நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துப்போம், வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சூப்பராக வதங்கிருச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான வத்தப்பொடி, மல்லிப்பொடி எல்லாமே நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கொதிக்க வைக்கலாம். இப்போது தேவையான அளவு வத்தப்பொடி மல்லிப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி, மல்லிப்பொடியோட வாசனை போகணுங்கிறதுனால நம்ம நல்லா தேவையான அளவு தண்ணி விட்டு அதை நல்லா என்ன பண்ணலாம்னா கொதிக்க வைக்கலாம். குழம்பு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, கட்டாயமாக டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். ஏன்னா நம்மளே விளைவிச்ச காய்கறிகளை செய்கிற புளிக்குழம்பு. நல்லா குழம்பு கொதிச்சு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கறதுக்கே அருமையாக இருக்கா? டேஸ்ட்டும் வந்து கட்டாயமாக வேறு லெவலில் இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணலன்னா, நம்ம புளி ஊற்றலை. ஓகே, உங்களுக்கு வந்து புளி சேர்க்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க இப்படியே பண்ணிக்கலாம், இதுவே சூப்பராக இருக்கும். அப்படியே வந்து கட்டியாக எடுத்து வச்சு சாப்பிட்லாம். பட் நிறைய பேர் இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் புளி ஆட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து தேங்காய் வேணால் விட்டுக்கலாம். பட் நாங்கள் மேக்ஸிமம் தேங்காய் விடுறது இல்லை குழம்புல. ஸோ இப்போ வந்து கத்திரிக்காய் குழம்பு எங்கள் தோட்டத்தில் வச்ச மாடி தோட்ட கத்திரிக்காய், முருங்கைக்காய் அண்டு வெண்டைக்காய், தக்காளி இதெல்லாம் போட்டு ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு, ஓகேவா?
சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே, டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம், வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு, சூப்பராக இருக்குது. இதில் வந்து ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, நம்மளே விளைவிச்சு நம்மளே சமைச்சு சாப்பிட்றது தான் அருமையான டேஸ்ட்டு. ஆனால் நான் வந்து இதோடு என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் மொச்சக்கட்டெல்லாம் ஆட் பண்ணி மொச்சக்கட்டு புளிக்குழம்பு பார்க்க போகிறேன் இதை. ஸோ ஆல்ரெடி மொச்சை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன், அதை வந்து இந்த டைமில் ஆட் பண்ணிடுவோம். இப்போ ஏற்கனவே கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால மொச்சை வேக வச்ச தண்ணியை யூஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக அதை தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணிடுவோம். இப்போது கத்திரிக்காய் குழம்புல மொச்சை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து மொச்சக்கட்டை புளிக்குழம்பு ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதோடு சேர்ந்து கொஞ்சம் புளி மட்டும் போட்டு உப்பு போட்டு தேவைப்பட்டால் உப்பு போட்டு இறக்கிடலாம். ஆல்ரெடி நான் உப்பு போட்டேன், ஸோ வேணும்னா உப்பு போட்டுக்கலாம். இப்போது மொச்சை போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் புளி போட்டிருக்கேன். மொச்சக்கட்டை புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, எங்களை ஃபாலோ பண்ணி மாடி தோட்டத்தில் காய்கறி செடி நட்டி வளர்க்க ஆரம்பிங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.